கல்வி கடல் சேனலுக்கு நிதியுதவி அளிக்க விரும்புவோர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து கல்வி கடல் மெம்பர்ஷிப்பில் உள்ள ஏதாவது ஒரு பிளானை தேர்ந்தெடுத்து நீங்கள் நிதியுதவி அளிக்கலாம். 59 ரூபாய் முதல் 3999 ரூபாய் வரை பிளான்கள் உள்ளன. உங்களுக்கு பொருத்தமான ஒரு பிளானில் இணைந்து எங்களுக்கு நிதியுதவியை நீங்கள் அளிக்கலாம். அந்த நிதியின் மூலம் எங்களால் பல மேம்பட்ட வீடியோக்களை உங்களுக்காக வழங்க முடியும். எங்கள் முயற்சியில் நீங்களும் பங்கு கொள்ளுங்கள். எங்கள் வளர்ச்சியில் உறுதுணையாக இருங்கள். வணக்கம் கல்வி கடல் சேனல் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றின கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன வகையான ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது, நீங்கள் வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் மற்றும் யாராருக்கு என்னென்ன டிவைஸ் உகந்ததாக இருக்கும் போன்ற பல்வேறு விதமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ் போன்ற எந்த ஸ்டோரேஜ் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் அதில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓஎஸ் ஆனது ஒரு ஃபைலை ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணணும் அப்படின்னா எல்பிஏ அப்படின்ற ஒரு ஏஜென்ட் அணுகும். எல்பிஏ வந்து அந்த ஃபைலுக்கு உண்டான பிளாக்ஸை அலோகேட் பண்ணி கொடுக்கும். பிளாக்ஸை அலோகேட் பண்ணி கொடுக்குற அந்த எல்பிஏனா என்ன, வாங்க பார்ப்போம். எல்பிஏ அப்படின்றது லாஜிக்கல் பிளாக் அட்ரஸ், அதாவது ஒரு 4 TB அளவுள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல ட்ரில்லியன் பிளாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிளாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 4096 bytes இருக்கும். ஒவ்வொரு பிளாக்லேயுமே 4096 bytes இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு ஃபைலுக்கு எத்தனை பிளாக் தேவைப்படும் அப்படின்றத இந்த லாஜிக்கல் பிளாக் அட்ரஸ் ஆனது அலோகேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள MP4 ஃபைலானது ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகணும் அப்படின்னாக்கா தோராயணமாக 41,233 பிளாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு எல்பிஏவானது ஓஎஸுக்கு தெரிவிக்கும். அதன்படி அந்த பிளாக்ஸை பிரித்து அந்த ஃபைலை சேவ் பண்ணும். இது ஒரு தோராயணமான கணக்கு தான். எல்பிஏ அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். ஓஎஸ் ஆனது ஹார்ட்வேர் கூட பேசுகிற ஒரு லாங்குவேஜ், அதாவது ஸ்டோரேஜ் மீடியாவுக்குள்ளே பேசுகிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எல்பிஏ லாங்குவேஜில் மிகவும் பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பேரலல் ஏடிஏ, பேரலல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டா லாங்குவேஜ். இப்போது இந்த பாட்டாவானது நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. பாட்டா லாங்குவேஜுக்கு பிறகு பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1990 வரைக்கும் டாப் மோஸ்ட் லாங்குவேஜாக இருந்தது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணாங்க. இது 1990 டாப் மோஸ்ட்டாக இருந்த ஒரு லாங்குவேஜ் இந்த ஏடிஏ லாங்குவேஜ். 1990 பிறகு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சீரியல் ஏடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டா லாங்குவேஜ். ஸ்டோரேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் எல்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிக்கல் பிளாக் அட்ரஸ். இது ஓஎஸ் ஒரு ஸ்டோரேஜ் மீடியாவிடம் பேசக்கூடிய மொழி. இப்போது எல்பிஏ பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஸ்டோரேஜ் டிவைசஸை பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டோரேஜ் மீடியாவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவ்ஸ். இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவ் பார்த்தீங்கன்னா 1990 20 MB அளவுள்ள ஸ்டோரேஜாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த பலவிதமான கண்டுபிடிப்புகளில் 16 TB அளவுள்ள ஸ்டோரேஜாக இதை மாற்றினாங்க. இப்போது இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவ் 16 TB அளவுள்ள டிஸ்க் டிரைவாக கூட நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவில் பார்த்தீங்கன்னா பிளாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சுழலும் தட்டு இருக்கும். இந்த நீண்ட குச்சி மாதிரி இருக்கிற இந்த அமைப்புக்கு பேர் ஹாம் அப்படின்னு பேர். இந்த ஹாமோட முனையில் பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கும். இந்த ஹெட்டு தான் இந்த பிளாட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணி ஓஎஸுக்கு சென்ட் பண்ணக்கூடியது. இந்த பிளாட்டருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்குகள் இருக்குது. ஒவ்வொரு சர்க்கிளும் ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ராக் அனைத்துமே செக்டார்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸ் இருக்கும். இந்த செக்டாரெல்லாம் சேர்த்து கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குரூப் ஆஃப் செக்டார்ஸை நம்ம கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹாம் ஹெட்டானது செக்டாரில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரீட் பண்ணி ஓஎஸுக்கு அனுப்புது. இந்த பிளாட்டர் ஆனது சுற்றிக்கிட்டே இருக்கும். பிளாட்டர் சுற்ற சுற்ற இந்த ஹாம் ஹெட்டு வந்து அதில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது சுத்த சுத்த டேட்டா ரீட் பண்ணுறதுனால ப்ராசஸிங்கில் இது ஸ்பீடு குறைந்த ஹார்ட் டிஸ்காக நம்ம பார்க்குறோம். அதனால் மார்க்கெட்டில் மிகவும் சீப்பான ரேட்லேயே இது கிடைக்குது. ஓல்டு மாடல் ஏடிஏ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்டாச்மெண்ட் லாங்குவேஜில் வெளிவந்த ஹார்ட் டிஸ்கை பார்க்குறீங்க. இந்த கேபிளை தான் ஏடிஏ கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேபிளில் 40 pin இருக்கும் மொத்தம். இப்போது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சாட்டா ஹார்ட் டிஸ்கை பார்க்குறீங்க. இந்த சாட்டா ஹார்ட் டிஸ்கை இந்த கேபிள் கொண்டு கனெக்ட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு கேபிளாக தெரியுது. இது இப்போ பயன்படுத்தக்கூடிய அட்வான்ஸ்டு சாட்டா கேபிள் இதுதான். இந்த ஹார்ட் டிஸ்கானது மார்க்கெட்டில்
3.5 இன்ச், 2.5 இன்ச் மற்றும் 1.8 இன்ச் போன்ற சைஸில் கிடைக்குது. இந்த மதர் போர்டை பாருங்கள். இந்த மதர் போர்டில் 4 சாட்டா போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எல்லோ கலரில் இங்கே ஒரு சாட்டா போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சாட்டா ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது SSD அப்படின்னு சொல்லக்கூடிய சாலிடு ஸ்டேட் டிரைவ்ஸ். இந்த சாலிடு ஸ்டேட் டிரைவ்ஸை பார்க்கலாம். இந்த சாலிடு ஸ்டேட் டிரைவ் ஆனது மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவை விட பல மடங்கு வேகமாக இயங்கக்கூடியது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலிடு டிஸ்க் டிரைவுக்குள்ளார பிளாட்டருக்கு பதிலாக சீரியலாக சிப்புகள் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ப்ராசஸிங் வேகமாக நடக்கும். இந்த சிப்புக்குள்ளார பார்த்தீங்கன்னா பல பிளாக்ஸ் மற்றும் பேஜஸ் வந்து இருக்கும். இது ஒவ்வொன்றும் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒவ்வொரு கட்டமும் பிளாக்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஒரு கட்டத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா பல பேஜஸ் இருக்குது. இந்த பச்சை கலரில் தெரிகிறது எல்லாமே பேஜஸ். இந்த ஒவ்வொரு பேஜஸ்க்குள்ளாரையும் டேட்டாவானது ஸ்டோர் ஆகுது. இதனால் மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இதில் கிடையாது. அதாவது அதில் வந்து மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவில் பிளாட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே மூவ் ஆகிட்டு இருக்க எந்த பார்ட்ஸுமே இதில் இல்லை. இதனால் டேட்டாவானது விரைவாக ஸ்டோர் ஆக முடியுது. ஓஎஸ்ஐ இதில் இன்ஸ்டால் பண்ணும்போது வேகமாக பூட் ஆகும். 2D அனிமேஷன், 3D அனிமேஷன் போன்ற சாஃப்ட்வேரை இதில் இன்ஸ்டால் பண்ணும்போது வேகமாக அது ப்ராசஸிங் ஆகும். வீடியோக்களை வேகமாக ரெண்டரிங் பண்ணும். இதனால் ப்ரொஃபஷ்னல்ஸ் அதிகமாக இந்த SSDயை விரும்புகிறாங்க. இந்த SSDயை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இதர ஃபைல்ஸை சேவ் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவையும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவை காட்டிலும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விலையில் கிடைக்குது. இந்த சாட்டா SSD ஆனது ஒரு செகண்டுக்கு 6 GB வேகத்தில் செயல்படக்கூடியது. 2.5 இன்ச்சில் இது மார்க்கெட்டில் கிடைக்குது. இதுக்கு அடுத்ததாக அட்வான்ஸாக இருக்கக்கூடிய SSD என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, M.2 சொல்லக்கூடிய இந்த ஸ்டிக் SSD தான் இதை விட அட்வான்ஸான SSD. இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக் சைஸில் இருக்கக்கூடிய M.2 சாட்டா SSD. இதில் 2 நாட்ச் இருக்கும். 2 நாட்ச் இருந்தால் சாட்டா M.2 SSD. சாட்டாவில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் SSD இது தான். இதை விடவும் அட்வான்ஸ் SSD இப்போ வந்துருச்சு. NVMe அப்படின்னு சொல்லக்கூடிய நான் வெலட்டைல் மெமரி எக்ஸ்பிரஸ் M.2 SSD. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாட்ச் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு நாட்ச் தான் இருக்கும். சுருக்கமாக இதை NVMe M.2 SSD அப்படின்னு சொல்லலாம். இந்த NVMe அப்படின்றது வந்து சாட்டா ATA போன்ற லாங்குவேஜ் இல்லாமல் இது அட்வான்ஸான லாங்குவேஜ். அதாவது OS ஆனது ஒரு புது மொழியில் ஸ்டோரேஜுக்கிட்ட பேசுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மிகவும் அட்வான்ஸான ஒரு மொழி. இந்த M.2 SSD வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மதர் போர்டானது M.2 SSD சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வாங்கணும். இந்த NVMe M.2 SSD சப்போர்ட் உள்ள மதர் போர்டாக இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் போட்டு ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. கீழே இருக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது சாட்டா 2.5 இன்ச் SSD. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா NVMe M.2 SSD. இந்த SSD ஒரு முறை ரிவிஷன் பார்க்கலாம். SSD அப்படின்றது சாலிடு ஸ்டேட் டிரைவ். இது மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவில் இருக்கிற மாதிரி பிளாட்டர் இல்லாமல் சிப் செட்டில் இயங்கக்கூடியது. அதனால் மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவை விட வேகமான ப்ராசஸிங் திறன் கொண்டது. இதில் எந்த பார்ட்ஸும் மூவ் ஆகலை அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இதனால தான் இதனால் வேகமாக வேலை செய்ய முடியுது. மேக்னெட்டிக் டிஸ்க் டிரைவில் பிளாட்டர் ஆனது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிற செக்டார் மூலிமா டேட்டாஸை ரீட் பண்ணி ஹெட் ஆனது OS கொடுக்கும். ஆனால் இந்த SSDயில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் அண்டு பேஜஸ் இருக்குது. இதனால் வேகமாக விரைவான டேட்டாவை இது ரெட்ரீவ் பண்ணி கொடுக்க முடியுது. இந்த SSD பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மற்றும் 2.5 இன்ச்சில் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸ்டிக் சைஸில் இருக்கக்கூடிய SSDக்கு பேர் M.2 SSD அப்படின்னு பேர். இந்த M.2 SSD பார்த்தீங்கன்னா சாதாரண சாட்டா ATA போன்ற லாங்குவேஜில் இயங்காமல் அதுக்கே உண்டான NVMe அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் இயங்குது. அதனால் சாட்டாவை காட்டிலும் வேகமாக இயங்கக்கூடியதாக இது இருக்குது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது USB அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சல் சீரியல் பஸ். இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்டர்ஃபேஸை கொடுக்குது. மொபைல்லையும் சரி கம்ப்யூட்டர்லையும் சரி மவுஸ் கீபோர்டு போன்ற பல்வேறு விதமான உபகரணங்களை இணைத்து பயன்படுத்த இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ் பயன்படுது. இந்த USB கண்ட்ரோலரில் பலவிதமான வெர்ஷன்ஸ் இருக்குது. USB 1.1 பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 1.5 MB 12 MB வேகத்தில் வேலை செய்யக்கூடியது. USB 2.0 பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 480 MB வேகத்தில் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. USB 3.0 ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 5 GB வேகத்தில் இயங்கக்கூடியதாக இருக்குது. அதை விடவும் அட்வான்ஸான USB வெர்ஷனாக USB 3.1 இருக்குது. இந்த USB 3.1 ஒரு செகண்டுக்கு 10 GB வேகத்தில் இயங்கக்கூடியதாக இருக்குது. இந்த USB வெர்ஷனை அதனோட கலரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பின்னாடி பார்க்க போகிறோம்.
இந்த யூஎஸ்பி கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப் ஏ கனெக்டர், டைப் பி கனெக்டர், டைப் சி கனெக்டர், மற்றும் மினி யூஎஸ்பி கனெக்டர்ஸ், மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர்ஸ் அப்படின்னு நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது. இந்த யூஎஸ்பியோட ஸ்பீடை இந்த டேபிளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். லோ ஸ்பீடு யூஎஸ்பி 1.1 பார்த்தீங்கன்னா 1.5 எம்பிபிஎஸ் வேகத்துலையும், ஃபுல் ஸ்பீடு யூஎஸ்பி 1.1 பார்த்தீங்கன்னா 12 எம்பிபிஎஸ் வேகத்துலையும், ஹை ஸ்பீடு யூஎஸ்பி 2.0 480 எம்பி வேகத்துலையும், சூப்பர் ஸ்பீடு யூஎஸ்பின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்பி 3.0 வெர்ஷன் 5GB வேகத்துலையும் இயங்கக்கூடியதாக இருக்குது. அதை விடவும் ஜென்ரேஷன் 2 யூஎஸ்பி 3.1 பார்த்தீங்கன்னா 10GBps வேகத்தில் இயங்கக்கூடியதாக இருக்குது. இந்த யூஎஸ்பி வெர்ஷனை நம்ம கலரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. யூஎஸ்பி 1.1 மற்றும் 2.0 இரண்டுமே பிளாக் கலரில் வருது. பிளாக் கலர் போட்டுக்கொண்ட யூஎஸ்பி கனெக்டராக அது இருக்கும். யூஎஸ்பி 3.0 பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ளூ கலரில் வருது. ரெட் கலரில் கனெக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை சார்ஜிங் போட்டால் நம்ம பயன்படுத்த முடியும். கடையில் நம்ம பென்ட்ரைவ் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார பிளாஸ்டிக் இருக்கும். இந்த கனெக்டருக்குள்ளார இந்த கனெக்டருக்குள்ளார இருக்கிற பிளாஸ்டிக்கு பிளாக் கலரில் இருந்தால் அது யூஎஸ்பி 2.0 பென் டிரைவ் அப்படின்னு அர்த்தம். அந்த கனெக்டருக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஆனது ப்ளூ கலரில் இருந்தால் அது வந்து 3.0 யூஎஸ்பி 3.0 வெர்ஷன் பென் டிரைவ் அப்படின்னு அர்த்தம். இந்த கலரை வச்சு அதனுடைய வெர்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மதர் போர்ட்லேயும் இருக்கக்கூடிய கனெக்டர்ஸ்க்குள்ளார அந்த கலரை வச்சு யூஎஸ்பி 3.1, 3.0 மற்றும் யூஎஸ்பி 2.0 நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2.0 டைப் ஏ ப்ளக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2.0 டைப் ஏ ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை மேல் போர்ட் அப்படின்னும் இதை ஃபீமேல் போர்ட்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள் யூஎஸ்பி டைப் பி ப்ளக்கு, அதனுடைய ஜாக் இது. கீழே அதுக்கும் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2.0 மினி யூஎஸ்பி போர்ட். இதில் 4 pin கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே இருக்கிற இந்த யூஎஸ்பி 2.0 மினியில் பார்த்தீங்கன்னா 5 position இருக்குது. அதாவது 5 pin position இருக்குது. 5 pin positionல இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 3.0. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது. அதனோட ஜாக்கும் ப்ளூ கலரில் வருது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹையரன் டெக்னாலஜி கொண்ட அட்வான்ஸ் வெர்ஷனை நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி எப்போதுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதிக விலையுள்ளதாக மார்க்கெட்டில் விற்கப்படுது. லோவர் அண்ட் டிவைசஸ் குறைவான விலையில் அதிகமான மெமரியை நம்மளால் சேவ் பண்ண முடியுது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் என்ன டிவைஸ் வாங்கணும்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் பதிவு செய்யுங்க. தேங்க்யூ.